ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாங்க இன்றைக்கி யாருமே செய்யாத முறையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செஞ்சுடுறது பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் ஒரு மஞ்சட்டியில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கான எண்ணெயை எடுத்துக்கிட்டேன் கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு ஒரே ஒரு மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்து அதை கிள்ளி போட்டுக்கிட்டு கூடவே ஒரு வெங்காயம் அதாவது பெருசாக இருந்தால் ஒரு ஃபுல் வெங்காயம் போட்டுங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் இது வந்து குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் வாங்க இந்த குயிக்கான லஞ்ச் வேலை என்னென்ன ஆட் பண்ணுறதை பார்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஒரே ஒரு பீட்ரூட் துருவி வச்சுருந்தேன் ஏன்னா பசங்களுக்கு என்னதான் லஞ்சு கொடுத்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் இல்லையா அதனால ஒரே ஒரு பீட்ரூட் நல்லா வதக்கி விட்டுட்டு டீயை வந்து ஒரு மீடியமான ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவு பைத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதையும் நல்லா அது கூட போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுப்போம் அது கொதித்து காயும் நல்லா வெந்து வந்துடும் இந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக கொஞ்ச நேரம் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வேக வைப்போம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்த பிறகு காய் வந்து லைட்டாக தான் வெந்திருக்கும் இந்த சமயத்தில் ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்தேன் முந்த நாள் குழம்பு இருந்தது கருவாட்டுக் குழம்பு அதில் போட்டு இருந்த கொட்டையை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லாவும் அது கூடவே நல்லா கலகரி விட்டுடுங்க குழம்புன்றதுனால அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் கூடவே இந்த பருப்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்கிறது என்ன செய்யுதுன்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று யோசித்தேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எப்படி இருக்கும்ன்றதை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே ஒரு கரண்டி அளவு குழம்பு விட்டுக்கிட்டேன் அந்த குழம்பையும் அது கூட நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க அதாவது அந்த காய் வேகிற அளவுக்கு எப்படியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே காய் வெந்துடும் பீட்ரூட் அதுக்காக தான் பொடிசாக இருக்கேன் இந்த சமயத்தில் மூடி வச்சு வேக விட்ட உடனே ஒரு முட்டையை உடச்சி விட்டுக்கோங்க நல்லா தண்ணியெலாம் சுண்டி போச்சு இந்த சமயத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அது கூடவே கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் பத்தல அப்படின்னா எனக்கு வந்து குழம்புல இந்த காரமே சரியாக இருந்துச்சு உங்களுக்கு காரம் பற்றாது இன்னும் கொஞ்சம் காரம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டை கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா கலறி விட்டுட்டு சுவையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி திடீர் லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னும் சொல்லலாம் இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்காத ஒரு செய்திடாத ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னும் சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Bye.